இல்ல போன படம் லவ் ஸ்டோரியில சூப்பரா போட்டாரு உதயம் படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்துல வந்து லவ் விட ஆக்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜானர் ஃபிலிம் தான் இது. இது இது லவ் ஸ்டோரி நாங்க பண்ணியிருந்தோம்னா ஆப்வியஸ்லி இது இன்னும் 8 பாட்டு வச்சிருக்கோம், நல்ல மியூசிக்கலா இன்னும் நல்லா வேற வேற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இதோட ஜானர் டோட்டலா வேற. ஸோ அது நாகார்ஜுனன் சாரோட ஆக்சுவலி யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது அவரோட லவ்வுக்கெல்லாம். அவர் அப்படிப்பட்ட ஒரு 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 ஹார்ட் த்ராப், ஒரு அமேசிங் ஹேண்ட்ஸம், இன்னும் இன்னும் அப்படியே தான் இருக்காரு. இன்னும் இவங்க கூடலாம் போட்டி போடலாம் அவர். அது அந்த மாதிரி தான் இருக்காரு, யங்கா இன்னும் அப்படி இருக்காரு. ஸோ எனக்கு நிஜமா அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் அவர் கூட ரெண்டு படத்துக்கு நான் ட்ரை பண்ண ஒர்க் பண்ணணும் சொல்லி ரெண்டு படத்துக்கும் கதை சொன்னால் அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது அமையாமல் போயிடுச்சு. விரைவில் அவர் கூட எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட திரும்ப ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். ஆமாம், இது திட்டம் அது மாதிரி ஒன்று பண்ணணும் அவருக்கு. நான் இது நல்ல ஐடியா தான். நான் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டா வரவே மாட்டேன். இது பிரேக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். கமான் ப்ரோ, லெட்ஸ் கோ. நான் ஏதோ டெடிக்கேட்டடாக சீக்கிரமாக தூங்கலாம், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்னு பார்த்துக்கலாம். வீட்டிஸாக இருக்குது, பரவாயில்ல, சில் ப்ரோ. So, I think அந்த விஷயத்துல ஐ டிட் சாட்டிஸ்ஃபை பார்ட்டி விஷயத்துல. சரசர் மெயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அவங்க ரெண்டு பேரையுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு அவர் வந்து ஒரு போலீஸ்ல வந்து இன்னொரு மேல் அதிகாரியா ஒரு கேரக்டர். ஸோ த்ரூட்டா இருக்காங்க, த்ரூட்டா வந்து ஒரு ஒரு இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ சொல்லிட்டேன்னா அது அந்த கேரக்டரோட நிறைய விஷயங்கள் லீக் ஆகிடும், ஐ மீன் வெளில வந்துடும். அதனால அது படம் பண்ண ஒரு வாரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வாரத்தில் பார்த்துருங்க. சரிங்க சார், பிரேம்ஜி சார் கூட நினைச்சிங்களா? ஒரு பயங்கர ஃபன் பண்ணுவார் ஆக்ஷன்ஸ். ஸோ எப்படி இருந்தது? டேரக்டருடைய இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்ததா இல்லை அவருடைய ஃபன்னு வந்து உங்களை நடிக்க உடம்ப இது பண்ணிட்டு? சார், ஆக்சுவலி காம்பினேஷன் கம்மி தான். மேக்ஸிமம் சீன்ஸ் பிரேம்ஜி அண்ட் கிருத்தியோட. பட் ஆனால் மானிட்டரில் பார்த்தப்போ செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிஜமாக தெரியல எனக்கு. இன்னும் கன்ஃபார்மாக அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், நியூஸ் வந்துடும், இல்லை வந்துடும். சார், இதில் ரெண்டு மியூசிக் டைரக்டர் தேர்வு பண்ணதுக்கு காரணம் என்ன? பேராசை, என்னுடைய பேராசை தான். எனக்கு வந்து என்னன்னா வந்து இப்போ பார்த்தாலும் இவன் தான் இருக்கான், எப்படி டிஃபால்ட் இவன் இருக்க போறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வாட்டி நிஜமா எனக்கு வந்து ஒரு இது வந்து 90s அந்த பீரியட்ல நடக்கிறதுனால வந்து எனக்கு கூட வந்து ராஜா சார் இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவருடைய ஃபீல்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. சும்மா கேட்டு பார்த்தோம், ஒத்துக்கிட்டாரு. அதனால ஓகே ஜாலி எடுத்துக்கிட்டு அப்படி சேர்த்து அவரோட கம்போசிஷன் அப்புறம் இவன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்பல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கூட வந்து அவர் ஒரு அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சிட்டோம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் அவர் பண்ணாரு, மீதி போர்ஷன்ஸ் எல்லாம் இவன் பண்ணான்.